ஜெயம் தமிழோடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழனின் வணக்கங்கள். இந்த வீடியோல நிறைய கரண்ட் கட் ஆகுது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து எமர்ஜென்சி லைட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தேவையான தேடி கண்டுபிடிக்குள்ளதான் நாமளே ரெடி பண்ணத்தான் ஒரு எமர்ஜென்சி லைட். 8 hours ல இருந்து 12 hours வரைக்கும் நம்ம லைட் யூஸ் ஆகுது. ஒரு 9 watts போட்டீங்களா ஓகேங்களா? டீசல் லைட் தான். அந்த எமர்ஜென்சி லைட் பத்தி தான் இப்ப வீடியோல பாக்க போறோம். அதுக்கு மட்டும் நம்ம வீடியோ இப்பதான் முதல் முறை பாக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்றதுக்கு வச்சுன்னு பாக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் இந்த நம்மளுடைய எமர்ஜென்சி லைட் ஓகேங்களா? வீடியோ கொஞ்ச நாள போட முடியல, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டேமேஜ் செல்லு, அது இல்லாத பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு செல்லு. இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாசம் ஆயிடுச்சு பேட்டரி செல்லு, பேட்டரிக்கு வந்து ஆர்டர் கொடுத்து லித்தியம் பர்பஸ் பண்ணி இ பைக் ஆர்டர் கொடுத்து, அதனால செஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கு மேல தொடர்ந்து வீடியோ வந்து இருக்கும் ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல நல்ல கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிராமப்புறத்துக்கு சேர்ற மாதிரி என்னென்ன தேவையோ நான் வந்து வீடியோல கண்டிப்பா சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணியா இருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாருன்னா பேட்டரி மறந்து போயிட்டு காசு போட்டு விட்டு பேட்டரி வரலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் போடுங்க ஓகேங்களா? மறந்துட்டு கூட இருக்கலாம் ஓகேங்களா? இருக்கிற பேட்டரி பூரா ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல வந்து இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான் ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய எமர்ஜென்சி லைட் ஓகேங்களா? எப்படி சூப்பரா இருக்குங்களா? எங்க வேணுச்சாலையும் தூக்கின்னு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணுச்சாலும் தூக்கின்னு போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 9 watts வந்து 5 watts போட்டீங்க, 5 watts போட்டீங்கன்னா ஒரு 15 hour இல்லைன்னா 12 hours வந்து பேக்கப் வரும். 6 மணிக்கு போட்டீங்கன்னா 6 மணி வந்து பேக்கப் வரும். கைப்பிடி இருக்கு. நீங்க வந்து மாட்டு தொழுவோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாடு வெளியில் கட்டினுக்கிறீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லைட் யூஸ் பண்ணா போதிக்கும், என் வீட்டுக்கு எதுவுமே சுத்தமா கரண்டே இல்லை அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோலார்ல சார்ஜ் 12 volt சார்ஜ் போற மாதிரி கொடுத்துருக்குறங்க. அதே மாதிரி அடாப்டர்ல சார்ஜ் போட்டுக்கலாம் ஓகேங்களா? நம்ம சன் டைரக்ட் இருக்குங்களா? இல்ல சன் டைரக்ட்ல சார்ஜ் போட்டுக்கலாம். சன் டைரக்ட்ல இருக்குங்க, நம்ம அதனாலதான் வடிவமைச்சிருக்கோம். சன் டைரக்ட்ல 12 volt சார்ஜ் போட்டுக்கலான்ட்டு. இது ஒரு ஹாஃப் அன் அவர் சார்ஜ் ஆயிருக்கும், ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour சார்ஜ் ஆயிருக்கும். சார்ஜ் பண்ணிட்டு நைட் யூஸ் பண்ணீங்களா, டெஸ்டிங் வீடியோ போட்டுன்னு இருக்கேன், நீங்களே பாப்பீங்க. காலையில் 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை எரிஞ்சுனே இருந்துச்சு சுத்தமா. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்குது. கேரளாவில் வந்து ஒரு 10 வீட்டுக்கு கொடுத்துருக்குது, சூப்பராக இருந்துருக்குது. நாம வந்து கொடுக்கல, டெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கலான்னு தான் இருந்துச்சு. நம்பர் கொடுக்குறேன், என் நம்பரும் கேரளா நம்பரும் கொடுக்குறேன். கேரளாவிலும் இருக்கு இந்த மாதிரி, ரெடி பண்ணிக்கிறேங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா? ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் கேரளாவில் ரெடி பண்ற அப்படி பேட்டரியெல்லாம் வாங்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபஸ் பேட் இல்லை லித்தியம் அயன் பேட்டரி, இது 3.7 லித்தியம் பெரோபஸ் பேட்டில் கொஞ்சம் இது கம்மியாக வருன்றதுக்கோசரம் இது பயன்படுத்தினுக்குது. இது இடம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா? 3.7 volt அதனால வந்து அதிக நேரம் யூஸ் ஆகுது, அதனால லித்தியம் அயன் யூஸ் பண்ணிக்குது. இதில் சார்ஜ் எல்லாம் சூப்பராக நிற்குது. 9 watts போட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு வெளிச்சத்துக்கு பாக்ஸ் மாதிரி பிட் பண்ணிட்டீங்கன்னா எமர்ஜென்சி ஒரு 2 light இதுனா போதும். இதனோட விலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1350 வரும் ஓகேங்களா? டெலிவரி செய்யறோம் 1400 வரும். பல்பு வேணும்னா கொஞ்சம் 1500 பக்கம் வந்துடும். பல்ப் வந்து எப்படி 150 இன்னும் வந்துடும். 9 watts வாங்கினீங்களா டிசி பல்பு, இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1300 இந்த செட்டு எல்லாமே உள்ள பிஎம்எஸ் போடுங்குது, 10 amps பிஎம்எஸ் போடுங்குது உள்ள ஓகேங்களா? சூப்பரா இதாகுது. இது ஒரு 20 நாள் பக்கம் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய கடைக்காரரும் வாங்கிக்கிறாங்க, வீடியோ போட முடியல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுங்க, வீடியோ வந்துனே இருக்கும், சூப்பரா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு வென்சல் வாங்குங்க, யாருக்கு வென்சல் கேளுங்க, ரெடி பண்ணி தர்றோம். நான் இவ்வளவு கண்டிப்பா இவ்வளவு இது வந்து பாத்தீங்கன்னா 10 hour 8 hour பேக்கப் போறேன்னு நினைக்கவே இல்லை. இந்த இது வந்து பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேக்கப் வரும்னு நினைக்கல, சூப்பரா வருது. இது வந்து நம்ம கிராமத்துக்கு போய் சேர்த்தணும். எல்லாரும் எமர்ஜென்சில டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நம்மளால ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ரெடி பண்ண முடிஞ்சு. இது செவத்துல மாட்டிக்கலாம், ஆணி அடிச்சு செவத்துல மாட்டிக்கலாம், செவத்துல மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் போயிடுச்சுன்னா. அப்படி இல்லைன்னா வெளியில எங்கன்னா எடுத்துன்னு போறதுனால போய் எடுத்துன்னு போய்க்கலாம். இல்ல வந்து ஆடு மேய்க்கிறவங்க இந்த தனியா போவீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி சார்ஜ் சன் டைரக்ட் தான், சன் டைரக்ட் இல்ல 12 volt சார்ஜர் யூஸ் பண்ணிக்காங்க. அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம்.
சார்ஜ் பண்ணீங்கன்னா சூப்பரா வெளிச்சம் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் மாட்டிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? லைட் போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல எந்த வேணாலும் மாட்டிக்கலாம் அந்த இதுவே. ஓகேங்களா? எமர்ஜென்சி லைட்டாவே சார்ஜ் பண்ணணும்னா சன் டைரக்ட் சார்ஜர். ஓகேங்களா? நம்மளுக்கு சன் டைரக்ட் சார்ஜர் இருக்கு அப்படின்னா அடாப்டர் வாங்கிக்கோங்க, ஒரு 100 ரூபாய் இல்ல 70 ரூபாய் அந்த பக்கம் வரும். அடாப்டர் வாங்கினு சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவர் சார்ஜ் ஏறிடும், 8 ஹவர் பேக்கப் வருது. டெஸ்ட் பண்ண வீடியோ இணைச்சுன்னுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது 5 வாட்ஸ், 9 வாட்ஸ்லாம் இன்னும் ஓவராக வெளிச்சம் வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர் பேக்கப் வருது, 8 ஹவர் வருது 9 வாட்ஸ் போட்டிங்கன்னா. ஓவர் வெளிச்சம் வருது ஃப்ரெண்ட்ஸ், வெளிச்சமே என்ன சொல்கிறது, அவ்வளோ வெளிச்சம் வருது. டெஸ்டிங்கு டிசி பல்ப் டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளவு நேரம் வருதுன்ட்டு. ஓகேங்களா? சூப்பரா பேக்கப் வருது. காம்பாக்டா எந்த இடத்துல வேணாலும் மாட்டிக்கலாம். இது வந்து 5 வாட்ஸ், இது எப்படி 12 ஹவர் வரும் பேக்கப்பு. ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இது வீடியோ எடுக்கலாம் தூக்கமே இல்லை ஃபுல்லாகவே, நைட் ஃபுல்லாகவே எப்போ ஆப்பாவதோ அப்பாதான் பார்த்தேன். ஆனால் வெடி வேறு எழுந்துனே எழுந்துருச்சு டெஸ்டிங் பண்ணக்குள்ள, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, தூக்கமே இல்லை ஃபுல்லாகவே. டெஸ்டிங் பண்ணி எரியுமா எரியாதா அப்படின்னு டெஸ்டிங் பண்ணி இருந்தேன், அது எரிஞ்சிருச்சு. ஏற்கனவே டெஸ்ட் பண்ணதை எல்லாம் பார்த்துன்னுக்கிறேன், ஆனால் நேரடியாக நான் பார்க்கணும் இல்லை, அதனால வந்து ஃபுல்லாக பகல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நைட் லெவலில் இருக்குன்னு வெடிய வெடிய வந்துருச்சு, அது இல்லாத வெடிஞ்ச பிறகும் அப்படியே எரிஞ்சுனே தான் இருந்துச்சு. வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பயந்துனே இருந்தேன், எவ்வளோ நேரம் வந்து செக் பண்ணி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நேரம் எரியதுன்றோசரம் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இது 6 11ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், 6 வன்ஸ்லாம் ஃபோன் பண்ணுங்கள். இன்வெர்டர் பல்ப் எல்லாரும் வாங்கினுப்பீங்க. ஓகேங்களா? அது வந்து 400 ரூபாய் பக்கம் வரும்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல. இது வந்து டீசலையும் இங்கே கூட்டியது எல்லாமே. பல்ப் வந்து நார்மலாக அது ஏசி மாற்றி கொடுத்து வேஸ்ட் ஆகும், அதனால தான் இது மாதிரி ரெடி பண்ணுது. ஓகேங்களா? நார்மலாக டிசி தான் எல்லாமே. சோலாரில் சார்ஜ் பண்ணுற 10 வாட்ஸ் பேனல் வாங்கிக்கிறீங்களா போதிக்கும், ஒரு 400 ரூபா 500 ரூபா வரும் 10 வாட்ஸ் சார்ஜர். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, வாங்கி சார்ஜரும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லா பர்பஸ்க்கு யூஸ் ஆகும், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். என்னுடைய நோக்கம் என்னென்னா நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள், கரண்ட்டே இல்லாதவங்க கூட இது வாங்கி பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதிகமாக முடியல, என்னால் 2000 5000 கொடுத்து வாங்க முடியலன்றவங்க சிம்பிளாக இதை வாங்கி சோலாரில் சார்ஜ் போட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பல்ப் போதிக்கும். ஒரு ரூம் இருந்துச்சுன்னா ஒரே பல்ப் போதிக்கும், வெளிச்சு வந்து வெடி வெடி ஏறிது. ஓகேங்களா? டெஸ்டிங் வீடியோ பார்க்க அப்படியே நினச்சுன்னுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
சூப்பரா இருக்காது, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு வெளிச்சம் வருது, அவள் வந்து பேக்கப் வருது 8 ஹவருக்கு மேல பேக்கப். அதுவும் 5 வாட்ஸ் போட்டீங்கன்னா 12 ஹவர் பேக்கப் வருது, 9 வாட்ஸ் போட்டீங்கன்னா 8 ஹவர் பேக்கப் வருது. ஓகேங்களா, இது யார் வேணாலும் போன் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி தர்றேன். ஏன்னா வந்து ஒர்க் வேற, லித்தியம் பேட்டரி வந்து இப்போ அண்டிக்கும் ரெடி பண்ணி தர்றேன், அதனால கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். போன் பண்ணுங்க, கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவு கரண்ட் இல்லாதவங்க போன் பண்ணுங்க, இல்ல எமர்ஜென்சி லைட் வேணும்னு போன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுக்குறேன், போன் நம்பர் கேரளாவிலையும் ரெடி பண்றாங்க, கேரளாவில் வேணா கேரளா நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா, அங்கே அனுப்பிச்சு வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஜேஎம் எனர்ஜியுடைய ஓன் ப்ராடக்ட். சிம்பிளா இருக்குன்னு தான் நான் ரெடி பண்ணது. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி எமர்ஜென்சி லைட் ரெடி பண்ண பேக்கப் சூப்பராக வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை யார் வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சி லைட் வேணா இந்த மாதிரி சண்டை லைட் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்கள் ஜெய்மாஸ். யாருன்னா வந்து அதாவது பேட்டரி காசு போட்டு பேட்டரி வரலன்னா கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து சேரும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்கள் ஜெய்மாதீஸ்.